Question number 5 is subdivision number 4. Find the equation of tangent and normal to the curve. X is equal to cos t. Y equal to 2 sin square t. At t equal to pi by 3 is given. Parametric equations kuduthirukanga. Appo indha parametric equations kuduthirukka and follow pandra curve ku tangent and normal at t equal to pi by 3 angle namak kandupidikkum. ஃபஸ்ட் என்ன பண்ணால் டிஒய் டிஎக்ஸ் டிஒய்டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ண பாருங்கள் எக்ஸ் ஒய் இருக்குது எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே போல் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்போது டிஎக்ஸ் பை டிடி காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி அடுத்து டிஒய் பை டிடி 2 அப்படி இருக்கும் கான்ஸ்டன்ட் அப்போ இந்த சைன் ஸ்கொயர் டி என்ன மாறும் 2 சைன் டி இன்டூ சைன் டூ டெரிவேட்டிவ் என்ன காஸ்டின்னு மாறும் 2 சைன் டி இன்ட்டு காஸ்டி ரைட் இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 4 சைன் டி காஸ்டி இல்லை இதை நம்ம சிம்பிளி பண்ணிக்கலாம் எப்படி சிம்பிளி பண்ணிக்கலாம்னா 2 இன்ட்டு இந்த 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னால் நம்மள்கிட்ட சைன் 2 டீட்டான்னு இருக்குது அதை வச்சு என்ன பண்ணலாம் 2 சைன் 2 டீன்னு எழுதிக்கலாம் என்ன ஆகும் பாருங்கள் 2 அப்படி இருக்கும் இந்த 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னால் சைன் 2 சைன் 2 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னால் என்ன வரும் சைன் 2 எக்ஸு அப்போ என்ன உங்களுக்கு சைன் 2t எழுதிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ டிஒய் பை டிஎக்ஸ்க்கு வரும் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி ஓகே இப்போ டிவைட் பண்ணுங்கள் தட் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிடி என்ன வரும் 2 சைன் 2t டிவைடட் பை டிஎக்ஸ் பை டி என்ன வரும் மைனஸ் சைன் டி தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணோம் ஸ்லோப் எம் ஈக்குவல் டு dy by dx at t equal to pi by 3 which is equal to 2 into pi by 3 sin 2 into sin pi by 3 sin 2 into pi by 3 divided by minus sin pi by 3 so sin 2 into pi by 3 என்ன வரும் நமக்கு எல்ஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் வேல்யூ இதை சப்ஸ்டிட் பண்ண டஃப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் இதை அப்படியே டிவைட் பண்ணலாம் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு என்ன இருக்குது சைன் டி இருக்குது இதுலேயும் சைன் டி இருக்குது அப்படியே கூட நம்ம டிவைட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தஃபோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம் நம்ம டேரெக்டாக அப்படியே எழுதிக்கலாம் லிசன் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிடி என்ன இருக்குது 4 சைன் டி காஸ் டி டிவைடட் பை இங்கே மைனஸ் சைன் டி இருக்குது அது ஈஸியாக இருக்கும் நம்ம டக்குன்னு கேன்சல் ஆனால் மாற்றிட்டேன் வேறு இல்லை அப்படி போட்டால் ஆன்சர் வரும் இப்போ சைன் டி கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ என்னோட ஆன்சரில் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 காஸ் டின்னு கிடைக்குது இப்போ நம்ம ஈஸியாக ஒரே டைமில் முடிஞ்சிச்சு அதுக்காக தான் அப்படி பண்ணேன் ரைட் இப்போ என்ன பாருங்கள் தஃபோர் டிஒய் பை எம் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் அட்டு டி ஈக்குவல் டு பை பை 3 அப்போ எம் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு காஸ் டி என்ன கிடைக்கும் காஸ் பை பை 3 கிடைக்கும் காஸ் பை பை 3 வேல்யூ நமக்கு என்ன வரும் 1/2 மைனஸ் 4 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு மைனஸ் 2 தஃபோர் ஸ்லோப் எம் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்போ டேஞ்சன்ட் நார்மலோட ஸ்லோப் என்ன மைனஸ் 1/m அது என்ன வரும் ப்ளஸ் 1/2 வரும் ரெசிப்ரோக்கல் பண்ணி சைனை மாற்றிருக்கோம் இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன ஃபார்முலா நமக்கு y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போ சப்ஸ்டியூட்டிங் நெட் ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன இருக்கு நமக்கு ஒய் ஒன் எக்ஸ் ஒன் இவ்வளோ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண டீக்கு அதுக்கப்புறமா தான் அந்த சமுக்குள்ளே வரலாம் இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ங்கிறது பாயிண்ட்டு அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள் எக்ஸ் ஒன்ங்கிறது என்னென்னா எக்ஸில் டீக்கு பை பை 3 போட்டால் கிடைக்கிறது காஸ் பை பை 3 இப்போ காஸ் பை பை 3 வேல்யூ பார்த்தா எவ்வளோ 1/2 வந்துச்சு அப்போ எக்ஸ் இஸ் 1 ஈக்குவல் டு 1/2 ஒய் ஒன் என்னென்னா ஒயில் வந்து நம்ம என்ன பண்ணோம் டீக்கு பல பை பை 3 போடணும் அப்போ 2 இன்ட்டு சைன் பை பை 3 ஹோல் ஸ்கொயர் சரி சைன் பை பை 3 சைன் 60 என்ன வரும் √3/2 அப்போ 2 இன்ட்டு √3/2 ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கும் 3/4 வரும் இதை கேன்சல் பண்ணால் 2 அப்போ என்ன வரும் உங்களுக்கு 3/2 ஒய் ஒன் ஈக்குவல் டு 3/2 இப்போ இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் இந்த எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் என்ன இருக்குது 1/2 கம்மா 3/2 இதுதான் பாயிண்ட் எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் 1/2 கம்மா 3/2 பாயிண்ட் புரியுதுங்களா ரைட் இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த ஸ்லோப் வேல்யூ என்ன இருக்குது எம் ஈக்குவல் டு மைனஸ் 2 எடுத்துட்டால் டேஞ்சன்ட் வேல்யூ கிடைக்கும் அடுத்து இந்த பாயிண்ட்டும் மைனஸ் 1/m எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கிடைக்கும் அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்
y minus y1 equal to m into x minus x1. Y minus y1 equal to m into x minus x1 equation of tangent. அப்போ y minus y1 எல்லும் இருக்குப்பா 1 by 2. X1 y1 y equal to y1 வந்து என்ன 3 by 2. Y minus y1 equal to m. M ஓட வேலினா minus 2 into x minus x1. X1 இருக்கு 1 by 2. சரி இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு 2 ஆல் மல்டிப்ளை இங்கே இருக்கிற 2 ஆல் எலிமினேட் ஆனால் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறது அந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் y மைனஸ் 3 பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 2 எக்ஸ் இங்கே வர பண்ணிடும் ப்ளஸ் 1 ஆகிடும் இங்கே 2 இருக்குது அப்போ மல்டிப்ளை பை 2 இப்போ 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 4x ப்ளஸ் 2 இப்போ லெஃப்ட் சைடு குரூப் பண்ணுங்கள் 4x ப்ளஸ் 2y இந்த மைனஸ் 3 இங்கே இருக்குது அந்த 2 இங்கே வரப்போ மைனஸ் 2 ஆகிடும் அப்போ மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 இதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்னது ஒய் மைனஸ் ஒய் கூட எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ ஒய் மைனஸ் 3 பை 2 கூட மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பை 2 இந்த மைனஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே 2 இருக்கிறனால டோட்டலாக மல்டிப்ளை பை 2 ஒர்க் பண்ணுறேன் மல்டிப்ளை பை 2 பண்ணோம்னா 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 4x ப்ளஸ் 2 இப்போ இதை குரூப் பண்ணுற லெஃப்ட் சைடில் 4x ப்ளஸ் 2y மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கணும் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்ன ஃபார்முலா நமக்கு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போ சப்ஸ்டி பண்ணுங்கள் ஒய் மைனஸ் 3 பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எம்னா என்ன வரும் 1 பை 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் 1 பை 2 இப்போ 2 ஆல் மட்டும் பண்ணோம்னா 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல் ஆகிடும் எக்ஸ் மைனஸ் 1 பை 2னு வரும் இப்போ அகெயின் இங்கே 2 இருக்கலாம் மல்டிபிள் பை 2 போடுங்க 4y மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1னு வரும் இப்போ சிம்பிளி பண்ண கிடைக்கும் 2x இந்த ப்ளஸ் 4 வை அங்கே போகிறப்ப ரைட் சைடில் மைனஸ் 4y இந்த மைனஸ் 6 ரைட்டில் போகிறப்ப ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 மைனஸ் 1 என்ன கிடைக்கும் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0னு கிடைக்கும் புரிஞ்சுக்கலாம் 2x மைனஸ் 4y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல்